இன்றைய நாள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி தாயாம் திருஅவையானது தூய கெட்டோலியஸ் என்பவருடைய திருவிழாவினை கொண்டாடுகின்றது. மத்தேயுவின் செய்தி 10ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். தொடர்ந்து தூய கிட்டோலியஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நம் கவனமுடன் செவிசாய்ப்போம். 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் திருச்சபை வேகமாக வளர்ந்து வந்தது. இது பிடிக்காத ஒரு சிலர் அப்போது ரோமையை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ட்ரேஜனிடம், கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வந்து கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், எதையோ வழிபடுகிறார்கள் என்று பற்றி வைத்தார்கள். இதை கேட்டு சீற்றம் கொண்ட அவன் கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க திட்டம் தீட்டினான். இதற்கிடையில் ட்ரேஜனின் படையில் கெட்டூலியஸ் என்ற அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்துவின் போதனையால் தொடப்பட்டு கிறிஸ்தவ மறையை தழுவினார். இதைத் தொடர்ந்து அவர் தான் வகித்து வந்த பதவியை துறந்துவிட்டு திவோலிக்கு அருகில் இருந்த சபைன் என்ற குன்றுக்கு அருகில் குடிசை அமைத்து அங்கே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அவருடைய போதனையை கேட்க ஏராளமான பேர் வந்து போனார்கள். இச்செய்தி மன்னனின் காதுகளை சென்றடைந்தது. இதனால் சினமுற்ற மன்னன் கெட்டூலியஸையும் அவரோடு இருப்பவர்களையும் கைது செய்து வருமாறு சிரேயாலிஸ் என்னும் படைவீரனை அனுப்பி வைத்தான். இப்படி வந்தவனிடம் கெட்டூலியஸ் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளையும் அவருடைய அன்பையும் அவனுக்கு எடுத்துச் சொன்னார். இதை கேட்டு மனம் மாறிய அந்த படைவீரன் கெட்டூலியஸோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினான். செய்தி மன்னனின் காதுகளை எட்டியது. அவன் பிரிமிட்வூஸ் என்னும் படைவீரனை அனுப்பி வைத்து கெட்டூலியஸையும் சிறையாளிசையும் கைது செய்து வருமாறு அனுப்பி வைத்தான். அவனும் கெட்டூலியஸின் போதனையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினான். இதைத் தொடர்ந்து கெட்டூலியஸின் சகோதரன் அமாசியஸும் கிறிஸ்தவரானார். இவை எல்லாவற்றையும் குறித்து கேள்விப்பட்ட மன்னன் ட்ரேஜன் லிசினியூஸ் என்பவனை கூப்பிட்டு கெட்டூலியஸையும் அவனோடு இருக்கக்கூடிய படை வீரர்களையும் மக்களையும் கிறிஸ்துவை மறுதளிக்க சொல். அப்படி அவர்கள் மறுதளிக்கவில்லை என்றால் அங்கேயே அவர்களை கொன்று போட்டுவிடு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். லிசினியூஸ் கெட்டூலியஸிடம் வந்து மன்னன் சொன்னதை சொன்னான். அதற்கு கெட்டூலியஸோ, நானும் இங்கே இருக்கின்ற எல்லாரும் ஒருபோதும் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் என்று மிக உறுதியாக சொன்னார். இதனால் லிசினியூஸ் கெட்டூலியஸியோடு அங்கிருந்த அனைவரையும் கைது செய்தான். அதன் பின் அவன் அவர்கள் அனைவரையும 27 நாட்கள் சிறையில் வைத்து கொடுமையாக சித்திரவதை செய்தான். பிறகு அவர்களை தீயிலிட்டு சுட்டரித்தான். ஆனால் தீயானது அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. கடைசியில் அவன் அவர்களை தலை வெட்டி கொன்று போட்டான். இவ்வாறு கெட்டூலியஸும் அவரோடு இருந்தவர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு தங்களுடைய இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார்கள். கெட்டூலியஸின் உடல் அவருடைய மனைவியும் புனிதருமான புனித சிம்போரோசாவின் கல்லறைக்கு அருகிலேயே வைக்கப்பட்டது. தூய கெட்டூலியஸின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். விசுவாசத்தில் வேரூன்றி இருத்தல். தூய கெட்டூலியஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி மிக உறுதியாக இருந்ததுதான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது. அவர் நினைத்திருந்தால் ரோமை படையில் உயர் பதவியில் மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் தனது மனதிற்கு பிடித்த கிறிஸ்தவ நெறியை பின்பற்றி
அதிலே இறுதி வரைக்கும் வேறொன்று இருந்தார். புனித கெட்டூலியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் நம்முடைய விசுவாசத்தில் வேறொன்று இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பலர் ஒரு சாதாரண கஷ்டம் வந்தாலே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்பது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. இத்தகைய நிலை மாற வேண்டும். அனைவரும் தங்களுடைய விசுவாசத்தில் வேறொன்று இருக்க வேண்டும். ஆகவே புனித கெட்டூலியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருப்போம். அவருக்காக எதையும் இழக்க துணிவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.